ஊதி போடாது. நல்லா டேஸ்டாக தானே இருக்கு. ஒயிட் ரைஸ் இதுதான் கல், இது எப்படி தண்ணி மாதிரி தானே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மரத்தில் ஏறிட்டோம் ஒரு மாதிரி, அதை வர வச்சு தான் இருக்கிறோம். ஒட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது சில மரத்தில். ஆனால் உடம்புக்கு பயிற்சியான எங்களுக்கு வணக்கம் நண்பர்கள், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியான பதிவு தான். என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி கல் சீவி, அதாவது கல் எப்படி எடுக்கிறோம்னா பார்க்க போகிறோம். அதாவது பனைமரம், அதாவது கல், சும்மா சாதாரணமாக கல் எடுக்கிறதா சும்மா விளையாட்டு மாதிரி இல்லை, அதில் நிறைய வேலை போட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தான் கல்லுச்சு விடுறாங்க. அறுப்போ என்ன மரத்தில் ஏறுறதுக்காண்டி, பனை மரத்தில் அதை பொச்சி மட்டையெல்லாம் பச்சு கட்டுறது ஏன்னா நான் மேலே ஏறி எடுக்கணும்ன்றதுக்காண்டி. அவர் சொன்னால் நீங்கள் மேலே வேறு வேணாம்னு சொன்னார். ஆனால் இல்லை, நான் மேலே ஏறி எடுக்கணும்ன்றதுக்காண்டி மேலே போகிறோம். அதுக்காண்டி இப்போ நான் பொச்சி மட்டையெல்லாம் பச்சு கட்டி கொண்டிருக்கார். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீவல் தொழிலுன்றது மிகவும் மருகி கொண்டு தான் வருது. என்ன காரணம்னா சமுதாயத்தில் சில ஒரு சில பிரச்சனைகளால் மருகி கொண்டு வருது. இந்த சந்ததிக்கு அப்புறம் இந்த தொழில் இருக்குமான்றது கூட சந்தேகம் தான். அந்த ரீதியில் போய் கொண்டு இருக்குது. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா இந்த கல் சீர்வதை எப்படின்னு பார்த்து அந்த ஒரு பண்ண கல் அதாவது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி லைட்டாக இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்கான்னு. அதாவது டேஸ்ட் பண்ணுறதுன்றது சும்மா அந்த நாங்கள் இப்படி இது பண்ணல, இந்த பனை மரத்துலேயே அந்த ஓலை வெட்டி அதில் பிளா மாதிரி செய்து தான் அதுவும் அண்ணன் செய்வார்னு சொன்னார். அப்போ அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே அன்னை போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எப்படி என்ன மாதிரி என்ன செய்கிறான்னு. சரி வாங்க காணொலிக்கு போவோம். காணொலிக்கு போக முதல் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட காணொலி என்னோட காணொலி பிடிச்சிருந்தா பெரும்பாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோட கருத்து தெரிவிங்க. நல்லா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா. பார்த்தீங்கன்னா அண்ணன் ரெடி பண்ணி கொண்டு இருக்கார் மரத்தில் போயிடுறதுக்கு பொச்சி மாட்டேன். அது தான் நாங்கள் பார்க்குறோம். அன்னோட கதைப்போம் வாங்க என்ன மாதிரி ஏதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். என்ன செய்ய வந்துருக்குறீங்கண்ணா? இது இப்போ எனக்கு இதுகள் ஒன்றும் தேவையில்லை. இந்த மரத்தில் ஏறுறதுக்கு எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை. நான் சும்மா ரூமில் அந்த தலைநாட்டுக்கு தானே இது காலையில் போட்டு வர வேண்டப்பண்டு. இப்போ உங்களை கொண்டு போகிறேன் மேலே, இது ஒரு ஆபத்தான தொழிலாரு. அப்போ நீங்கள் இப்போ அனுபவம் இல்லை, அப்போ இதில் மேலே ஏற போகிறோம் சொல்லி எங்களை கவனமாக தான் கொண்டு போகணும். தச்சியில் ஒன்று நடந்து விட்டால் எல்லாம் பிழைச்சிப்போம். உண்மைதான். அப்போ அதுக்கு தான் இந்த ஆரம்பத்தில் இந்த மரத்துக்கு நான் கிட்டி சுத்த போகிறேன், இந்த கொஞ்சம் மட்டும் சுத்த போகிறேன். இதனால வேறு நீங்கள் மேலே பெற போகணும். இப்போ நான் ஏறுற மாதிரி தான் நீங்கள் ஏற போகணும். நீங்கள் கூட பாட்டுக்கு ஏறக்கூடாது. அந்த ஆரம்பத்தில் எனக்கு பயம். நானும் பிள்ளை ஊட்டிக்காரன். உண்மைதான். விழுந்தா எல்லாம் எல்லாரும் கேஸ் உள்ள ஊட்டியான கேஸ் மாத்திரம் இல்லை, பேச எல்லாம் பிரச்சனை ஆகும், எல்லாருக்கும் பிரச்சனை ஆகும். என்ன தெரிஞ்சு கொண்டு நாங்கள் தெரியாமல் இருந்தது மட்டும் எங்கெல்லாம் கேஸ் கூட வரும். இதை சுத்தம் என்ன இதெல்லாம் நேரம் ஒன்றுங்க, இதில் நிறைய கவனமாக வரணும். என்னென்ன கயிறு கயிறு வேண்டி தான் சுத்தம் வேணும். கயிறு இப்போ விலையாரு 100 ரூபா ஆகிற ஒரு முடிச்சு. அன்றைக்கு அதுக்கு இப்போ 4-5 முடிச்சு வேண்ட உடனே 400 ரூபா வேணும் அதுக்கு. அப்போ இது விலை கயிறு வேணுனாங்களோ அதை சுற்றி போட்டு இதில் ஏறலாம். இனி இதோட முடியாது, நீங்கள் போகிற இல்லாத நான் தான் ஏறி ஏறி மேலே போக போகிறேன் சுற்றி சுற்றி கொண்டு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரவும். ரைட், ஒன்று சுற்றியாச்சு. இது அடுத்தது இப்போ இதை எனக்கு ஒன்றும் தேவையில்லை நம்ம சொன்னால் தானே. நீங்கள் அதில் ஏறதுக்கு இந்த மாதிரி படி மாதிரி கவனமாக ஏறி வரும். உண்மையில் ஒன்று இதில் உங்களுக்கு இப்படி இப்படி சுற்றுனா கால் எட்டுமே உங்களுக்கு மேலே. ஏண்டா கிணக்க சுற்றுறானா ககிற பார்த்தா எனக்கு ககிற வேண்டியதே இல்லை, கிடந்தில் விலையை தான் கொண்டு வந்தது அக்கண்ட வேண்டி போட்டு. இதில் எங்களுக்கு மினைக்கடு சரியான புதுவில்லைண்ணா, இதெல்லாம் சரியான மினைக்கடு எங்களுக்கு. இங்கே பாருங்க ஒரு மரத்துக்குள்ளே எவ்வளோ இரும்பட்டு சரியான இரும்புறம். ஆனால் இப்போ ரெண்டு நாளாக மழை பெஞ்சிருக்கல, கடும் மழை தான் வெள்ளம், மழை ஈரமாக இந்த வெள்ளங்கள்லாம் ஈரமாக இருக்குது. இந்த வெள்ளத்தை பாருங்க, தொழிலுக்கு பிரச்சனை இல்லை, மழை பெய்யும் இதுதான் பிரச்சனை தொழில். எங்களுக்கு மழைவே தான் சரி, எங்களுக்கு தொழில் போகும் அவ்வளோதான். அப்போ திருப்பி புதுசாக வேலையே வேணும். அதை உண்டைக்கு ஒரு பிரச்சனையாக கிடக்கு பார்ப்போம். மழை உண்டைக்கும் பிறப்போம் இருக்கேண்ணா. இந்த பிடிக்கல முழங்கிச்சது வந்து இப்போ வர மாதிரிக்கு lights.
தான் மேலனி ஆயிட்டு போறேன். இந்த மாதிரி ஏற மாதிரி நான் கூட ஒரு சில கதை கேட்கணும்னா சொல்லு. இந்த என்னன்னா இந்த தடி இருக்குல்ல, இந்த தடி இந்த காலுக்கெல்லாம் ஒன்று போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் என்னன்னு சொல்றேன். அது என்னது காண்டி இது போடுறது, இதெல்லாம் என்னது காண்டிங்க, இந்த காலில் போட்டுக்கிறீங்க. இது வடம், இதெல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக நிற்கிறது, மேலே ஏற இதெல்லாம் நிற்கிற கட்டி போட்டோம். மற்றது இது காலில் போட்டு வருவோம். இதுங்களுக்கு இப்போ இந்த மட்டை கட்டாட்டிக்கு இது சும்மா தான் காலில் ரெண்டு கப்பு காலில் போட்டு வருவோம். அப்போ வேறுக்கில் இந்த நரம்புகளுக்கு வேலை தானே ஃபுல்லாக நசிக்கும், இந்த நரம்போட நசிக்கும். இந்த கால் நரம்பு இருக்குல்ல, இந்த நரம்போட நசிக்கும். அப்போ அதுக்காக வந்து அதை போடுறோம், மேலே போட்டால் இது ஒரு பாதுகாப்பு, இதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். உதாரணம் ரபரோண்ணா, இது எருமையின் தோல், எருமை தோல். இது 200 ரூபா 300 ரூபா இதாவது, இப்போ 1800 ரூபா அதுவும் இல்லை. புதுப்பா எதுவும் இல்லைப்பா, என்னடா கூடுதலாக அவங்க செய்யாமல் எல்லாம் நிப்பாட்டுறாங்க. முதல் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த இனக்கூட சொல்கிறோம், இதை கத்தியில் வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பெரும் பிரச்சனை எங்களுக்கு. முன்னவங்களுக்கு இந்த நிறையமாக எல்லாருக்கும் தெரியுமா, பழைய காலத்தில் ஆக்களுக்கு தென்னம் பாளையண்டு அந்த பாளையில் தான் பட்டி இது இனக்கூட செய்கிறாங்க. இப்போ செய்யக்கூடிய ஆக்கள் இல்லை, அது அற்று போச்சு. அப்போ இந்த பிளாஸ்டிக்கில் இருந்தால் சரி, தவறப்பட்ட கிளை விழுந்தான். இது நாரியில் அடிச்சுட்டா நாரி போட்டு கலரும் அதுண்டா இன்னையும் விழுந்தா இன்னும் அஞ்சு கிடக்கும். அதே மாதிரி இந்த ஏறது இருக்கல்ல, ஏறது இந்த பண ஊரில் அந்த பட்டு இதில் செய்கிறவங்க இல்லை, அந்த என்ன முதல் ஆக்கள்லாம் வந்து என்னென்ன தலை நேரம் நேரம் மட்டையெல்லாம் செய்கிறது. இப்போ நாங்கள் சுகத்துக்காக வண்டியில் வச்சுக்கிறோம், இதுமாதிரி சுகத்துக்காக வண்டியெல்லாம் வச்சுக்கிறோம். அதுதான் எங்களை பாதுகாப்பு கூட நேரம் பாதுகாப்பு. அது கிழமைக்கு ஒருக்கா மாற்றணும், இது ஒரு நல்ல ஹகரண்டத்தில் போட்டு செய்கிறோம். இது பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஓரளவுக்கு. அப்பா நான் ஏதோ கரணம் தப்பினா மரணம் பண்ணி தான் பழமொழி சொல்கிறது. அப்படி இருந்து தப்பினாங்க, ரெண்டு தரம் தப்பினா மரத்தில் இருந்து தப்பினா ஒருக்கா மின்னல் அடித்து கையில் கரண்ட் மாதிரி அடித்தது. ஆனால் கைவிட இல்லை, நீங்கள் கைவிட இல்லை, அதுக்கெல்லாம் கடவுளையாண்டு தப்பி விட்டேன். மீந்து இருக்கா கால் ஒரு சோர்மானம் மாதிரி வந்து அப்படியே படத்தோடு உருவப்பட்டு காவாசி பண்ணல வேண்டாம், அதில் இருந்து படம் உருவாகிட்டா அப்படி இருந்து அப்படி செத்துருப்பேன். இப்படி தான் எங்களோட தோழி. இது என்னோட தோழிலும் கடல் தொழிலும் ஒரு இது இல்லை, உயிருக்குத்தரவாதம் உயிருக்குத்தரவாதம் இல்லை. இதுக்கு தான் எங்களுக்கு இந்த காப்பிரதி போடுறவே நாங்கள் போடுறோம் இல்லை, அதை கொண்டு உங்கள்கிட்ட எவ்வளோ அந்த வருமானம் இல்லை போடும். ஆனால் போட்டு வச்சிருந்தா அது நல்லது. பங்கட தொழிலுக்கு எந்த நேரமும் உத்தரவாதம் இல்லை. எது எது எப்படி நடக்கும்னு தெரியா. இப்போ இந்த காலை சூழ்நிலை பார்த்தீங்களே, மின்னல் அடிக்குது எல்லாம் செய்யுது. ஆனால் உங்களோட கிராமத்தில் பனை மரம் கூட வேணும், நிறைய பனைவளம் தான் கூட. ஆனால் முட்டி அரிது என்ன என்னது காட்டிங்கண்ணா? முட்டி அரிது இல்லை, முட்டி விலை 180 ரூபா முட்டி, ஒரு முட்டி 180 ரூபா. அது முட்டியை போட்டு சீவிரண்டா எங்களுக்கும் விருப்பம். அதுக்கேற்ற இது வருமானம் இல்லையா? வருமானம் எங்களுக்கு இல்லை தானே. பாருங்க மழை வந்து இப்படியே வா போகுது. இந்த போத்துல எல்லாம் கல்லுக்கு ஒரு சுகாதார முறைப்படி கூடாது. அது சுகாதார தினக்கெல்லாம் சரியாக எடுத்தால் இதெல்லாம் கட்டக்கூடாது, எங்களோட முறைப்படி கட்டக்கூடாது. அது அவையும் கண்டும் காணாத மாதிரி போயினா நாங்களும் எங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யறோம். லேசு தான் எங்களுக்கு, போத்தில் கொழுவி போட்டு போகிறது டப்பன்னு எங்களை வளர்ச்சி போட்டு போடுவோம். இது முட்டிக்கண்டா சுத்து வைக்க போகணும், நீட்டாக அணில் கணில் அழையாமல் அப்படியே கட்டி விடுவோம் படிவா. இதை நீங்கள் வேறக்க பார்க்க போகிறீங்களா? இதில் சிவ போகிறோம் பாருங்க, பார்த்தா தெரியும் முட்டியோ போத்துல நல்ல மட்டும் நீங்களே சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் என்னென்ன வேறு வரப்போறீங்களா? எனக்கு நெஞ்சடி பார்ப்போம். ரெண்டு இதில் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்களா அண்ணா, எனக்காண்டி இப்போ என்னடா இது கட்டி இருக்கிற அந்த பொச்சு மட்டையெல்லாம் கட்டி எல்லாம் இது பண்ணியிருக்கார். இப்போ நான் மரத்தில் ஏற போகிறோம். ஏன் ஏறுறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் சஸ்கிரைபருக்காக தான் ஏறி மேலே எப்படி இது பண்ணுறது காட்ட போகிறேன். ஏறுறது கொஞ்சம் என்ன சொல்கிறது கடினம் தான், என்னால் பார்ப்போம் வேறு ஏறி மேலே போகிறோம். சரி முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க, இது போல் புதிய காணொலிகளை பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கருத்துக்களை தெரிவித்தால் தான் இன்னும் பல என்ன சொல்கிற வித்தியாசமான காணொலிகளை என்னால் தர முடியும், அது ஒரு ஊக்கமாக எனக்கும் இருக்கும். சரி வாங்க போய் நான் மேலே ஏறி போகிறேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மரத்தில் ஏறிட்டோம் ஒரு மாதிரி, அதை வர வச்சு தான் இருக்கிறோம். வட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது, குடங்கு மாதிரி தான் இருக்கிறோம். சரி அட்டை இருக்கிறேன், கறக்கு உங்களுக்கு கைக்கு கறக்கு கறக்கான அது கறக்கா இருக்கும்.
நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது அவ்வளோ பெரிய என்னென்னு, நீங்கள் கேட்டதான் நான் சொல்லுவேன். இப்போ உதாரணம் சொல்கிறேன், அந்த இந்த இந்த காம்பா இந்த தடியை இந்த தடி என்னென்றால் இது பொம்பளை ஆகல அலையக்கூடாது, தடி முட்டை முறுக்காது, ஏதாச்சும் இந்த துடக்கல் அதோட போ முட்டக்கூடாது தடியில். இது என்னென்னா மாதாளம் தடி, மாதாளையில் எடுக்கிறது. அப்போ இதுகளெல்லாம் கவனமாக தான் நாங்கள் வைக்கணும் கொண்டு. பொம்பளையாக்கள் குளிக்காமலாம் தொடக்கூடாது, இல்லை குற்றம் பொறுக்காது தொழில் எங்கே பயங்கர ஆபத்தான தொழிலாங்க. அப்போ இது இதுலேயோ இல்லை படத்துலையோ அதெல்லாம் நான் எல்லாம் முட்டை மாட்டேன். இந்த நேரம் அப்படித்தான் எல்லாம் செய்கிறவன். அப்போ இது இப்போ எல்லாம் சும்மா எல்லாம் நோமெல்லாம் செய்யணும் கொள்ளையினம் மறியணும், இதெல்லாம் எங்களை இயற்கை சீற்றத்தில் நிற்குது. அப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் பிடிக்கிற என்ன சொல்கிறது, இல்லை மற்ற பனியோட இருக்கு இந்த பாம்பு, இது பொன்மேனை. பொன்பனை இந்த பாளையால வாடி வாடி கல்லு வரும், கல்லு வராது பதநீர் வரும், பதநீர் மாதிரி வரும். பாருங்க இப்படி இப்படி பிடிக்கும், ரெண்டு மூணு தரம் பிடிக்கும். அது நாங்கள் இப்போ உங்களோட படத்துக்காக வேண்டி தான் இப்படி இப்படி செய்கிறோம். எல்லாத்தையும் சுற்றி சுற்றி அங்காலும் மேலே மாறி மாறி செய்ய போகணும், பிடிக்கல. ஏன்னா பாலை அப்படி வளர்ந்து வராது. சில நேரம் இந்த பாலைகள் அவசரத்தை இப்படி செய்ய முடியும், முடிஞ்சால் பிரியோஜனம் இல்லை எங்களுக்கு. இதெல்லாம் ஆறுதலாக செய்கிற வேலை. இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியா பார்க்க எனக்கு பெரிய இதாக கிடக்கு. இந்த வேலை செய்த வேண்டாம், இனி நாளண்டே திருப்பி இதே மாதிரி செய்யணும். இதே மாதிரி திருப்பி வரும் போனோம்.
பெரும்பாலும் வரும் இப்படி தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் நாங்கள். ஆனால் கல் வாசத்துக்கு வரும். இப்போ மலத்தியம் பவுடர் வைக்கிறது, அதுக்கப்புறம் மழை, அது ரொம்ப தண்டவாளாதுக்கு மேலால் போகும். அதான் அன்றைக்கு ஒரு ஐயா சொன்னார், இப்போ மருந்துகள் எல்லாம் அடிக்க அடிக்க தண்டவாளில் அது வேலை செய்யுது, சும்மா ஓடுறாங்க வேலை மருந்துட்டு. அது மாதிரி தான் மலத்தியம் முன்னும் அடித்தால் ஒரு வரும் அது விலையில அப்படியே பார்க்க கல்லும் படிவாக இருக்கு. அந்த பாலையை நாங்கள் பாருங்க, தடி பிடிச்ச வர பாலை தண்டை வாழை வசதி இல்லை. எல்லாட்டி சும்மா ஒரு பாலையை பிடிச்சி காணுது, இந்த பாலையை பாருங்க, இது பாலை தடி பிடிக்காம திருப்பேலா ஒரு காலம் திரும்ப அண்ணா, இது திருப்பேலா. இது அந்த எல்லாருக்கும் காட்டிலாம் இப்போ நீங்களும் வந்து கேட்டபடியாக செய்கிறோம். ஏன்னா எங்களை தொழில் மாற்றிட்டு போக போகுது, இப்போ என்னோட தொழிலெலாம் போகும். ஓ ஓ இப்போ எங்களை பழைய எங்களுக்கு மூத்தாக்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் தொழில் செய்து போட்டு போய் நிற்கிறேன். எங்களை எங்களை வாழல இந்த வேறு இந்த படத்தில் நிற்கிறேன். இதெல்லாம் நாரிக்கு தான் வேலை முழுக்க ஆனால் ஒரு இதில் என்ன சொல்கிறது எக்ஸசைஸும் கூடண்ணா. இது உண்மையாக ஒரு சீதவி எங்களை தொழில் பழையினபடியாக எங்களுக்கு சீதவி. அப்படி நாங்கள் எல்லோரும் பழக்கலாம். அது என்னடா இது ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு சாத்தி தான் எங்களுக்கு. இப்போ இந்த குறும்பிகளுக்கு அடிக்காமல் விட்டால் இந்த குறும்பு அப்படியே வந்துச்சான்டா இது கல் உழுவா. இப்போ இதைத்தான் அடித்து நாங்கள் அமர்த்துவோம். இப்போ அடித்து அமர்த்த பின்னேற மழை வர சரி ஒன்றும் சரி வரா. மழை வந்தால் என்னென்ன கல் நினைஞ்சிரும் கல் வராது இல்லை இல்லை மழைஞ்ச மழை வெதிச்சான்டால் இப்போ நாங்கள் இந்த வெயில் செய்கிற பாலை அப்படியே தடி மாதிரி புரட்சிப்போம். புரட்சியாண்டா பேர் உழுவா. ஓஹோ வெயில் வாட்டத்துக்கு தானே உழுவுறது பேர கூட அது கல்லை ஒழுகி இவ்வளோத்துக்கு வந்துச்சேன்டா. அப்படியே மேலே மேலே எவ்வளோ மழை பெய்தாலும் முழுவோம், அது எவ்வளோ மழை பெய் எவ்வளோ கோடி மழை பெய்தாலும் கல் கூடு மொழியே குறையா. சும்மா எல்லோரும் நினைக்கிறேன் கல் உடனே எடுத்துடலான்னா நான் எப்படி இல்லைண்ணா தானே வேலை போடுறேன். அதான் நீங்கள் இப்போ மேலே பார்க்குறீங்களான்னு சும்மா தான் உங்களுக்கு தெரியுது. இதோட முடிகிற வேலை இல்லை, இது இந்த உடனே இந்த வேலை முடியும். நாலாண்டே திருப்பி இந்த கொம்பாக இருக்க ஒன்று கத்தியால் அதை பொண்ணுக்கு தட்ட ஒன்று பிடிக்கும் மேலே இதுக்கு தட்டி பேருந்து திருப்பி இதை தட்டி பேருந்து சேர்வி ஆக்கணும். பேருந்து மூன்றாம் நாள் திருப்பி பேருந்து மூன்றாவது வரை இப்படி தட்டி போட்டு பேருந்து திருப்பி இப்படி பழையபடி கைக்கு போட்டு சீவி தகுண்டு வர ஒன்று சீவி ஒரு நாலு ரெண்டு மூணு நாளாக சீவின அப்புறம் தான் கல் ஒழுக்கு போயிடும். ஓ பேருந்து உடனே தான் பேருந்து முட்டி கட்டுவோம். அது மட்டும் சும்மா இறங்குறான் மேலே மரத்தில் ஆனால் உடம்புக்கு பயிற்சியான எங்களுக்கு அதுக்கேற்ற சாப்பாடும் இருக்கவும் நான் 2016 கேணி அப்புறம் செய்தேன். நான் திருப்பியும் செய்ய ஒன்று வேண்டாம், இது கல்லுகள் அறையில் இருந்து பூட்டி வளர்க்குறதானே. அப்போ அதுக்கு பிறகு இப்போ ஒரு இது மாதிரி இருக்கு, மறுபடியும் செய்ய ஒன்று போடக்கு இதை செய்ய தெரியும் தானே. கேணி அப்புறம் ரெண்டாக செய்து போட்டு இப்படி பாற வெளியில் செய்யக்கூடாது. ஓ இதை செய்யாமலும் நாங்கள் சாப்பிடாம இல்லை, பிள்ளைகளை படிப்பிக்க வேணும், நாங்களும் சாப்பிட வேணும். அப்போ எல்லாத்தையும் செய்து எது பழைய விட்டோம் செய்யத்தான் போகணும். அது என்னன்னா என்ன பிளாஜி பிளா என்னண்ணா இது பிளா பிளாஜி அப்புறம் இது பிளா என்று செய்ய வடிவாக வராது. உங்களுக்கு வேண்டிய சும்மா ஜெஸ்ட் பண்ண தானே போகிறீங்க. ஏன்னா அது உள்ளு நல்லா குருத்தோரையில் பட்டி தான் செய்ய போகணும். இது கிளியுமா இது வெளிநாட்டுக்காரன் சில பேர் தெரியும் புலான சேர்ப்பு செய்தாரியா புலா இல்லை. நீங்களும் என்னென்ன டெஸ்ட் பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். ரெண்டு கையாலும் தான் பார்க்குவோம். நீங்கள் கேமரா பிடிக்கணும், நான் பிடிப்பேன். நான் சும்மா நீங்கள் சொல்கிற மாதிரி பிடிச்சி கொண்டு இப்படி வச்சுக்கொண்டு இப்படி இதை வச்சுக்கொண்டு சாடியாக அப்படி இதால் இந்த சைட்டாலே அங்கே ஒழுகும், இதுக்கு ஒழுகும். ரைட் இது புலாவை வாயில் வச்சு தான் போகிறேங்க. உத்தியோகம் வாங்குவேன் பல்லு
கல்லு என்ன பதம் கல்லு உள்ள கையை உழுவுதப்பா நான் புழா சரி வரா தெரியுது பாருங்க எல்லாம் தெரியாத பாருங்க இல்லை கொஞ்சம் மேலே தூக்குங்க ஆ ரைட் ஓகே அழுகுதா அந்த கல் அழுகுது உங்களுக்கு தெரியுது ஆ ரைட் ரைட் இந்த நீங்கள் பிடிங்க வந்து அழுகுதா ரைட் ரைட் இதுதான் கல் அப்போ இந்த கல்லை கொண்டு வர கீழே ஓ இதை கீழே கொண்டு வருவோம் மாத்தி முட்டியை கட்டுங்க மற்ற முட்டியை கிளர் இருக்கும் மரத்தில் ஏறுறது விளையாட்டு மாதிரிங்க கையா வெட்டி தள்ளி இருக்கு கையை பாதி நீங்கள் உங்களோட கையை காட்டுறீங்களா இல்லை நாங்கள் எங்கள் கையையும் காட்டுவோம் காட்டுங்க வாங்க அப்போ தான் உங்களுக்கு பிளாங்க ஐயோ உங்களை என்ன செய்கிறாங்க அப்பா அப்படியே நெஞ்சு ஒரு பத பத போட்டு இருக்கா அது உங்களுக்கு அப்படி தான் இருக்கு இவ்வளோ தோலும் காய்க்கும் இனி இது குத்த மாட்டேதோலும் செய்ய மாட்டேன் இதில் குறையும் இந்த இதில் இந்த காதல் பேரு நிதாங்க இந்த காதல் பேரு காதல் இருந்தால் வடியா இது கிடந்த வடியா இதுக்கு பாதா இது இல்லை இந்த இது இல்லை அதில் இந்த அடையாளங்க இதுதான் பேர் இப்போ என்ன செய்யணும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த பலா இதில் செய்து வேலை வச்சே செய்துட்டேன் பலா முட்டி இதை மேலே இந்த முட்டியை கீழே வந்துட்டோம் இதுக்காக கல் கிடக்கு கல் என்ன கடணும் கல் கிடக்கு படிச்சதில் எதுக்க ஊற்றி கொஞ்சம் லைட்டாக அது ஒரு ஒரு பண்ண கல் என்னண்ணா ஒரு பண்ண கல் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த முட்டி கல் அதனால இதுக்கு கொஞ்சம் விட்டு நீ சும்மா இருக்க பயன் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சும்மா குடிப்பா இருக்க அப்படியே ஊற்றிப்படாது நல்ல டேஸ்டாக தானே ஆனால் இன்றைக்கு தானே சார் தான் பேருந்தண்ணே இப்போ விரையிலேருந்து வர இனிப்பு தான் என்ன பிரச்சனைண்டா போய்க்க பொலிஸ்கார மாதிரி இல்லை கண்டு குடிச்சுடா வாய்க்கு அதே ஒரு சிக்கலாக இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் தான் குடிச்சுக்கா எல்லாரும் மணக்கும் இல்லை மணக்கு ஏன்னா கல் மணக்கு தான் பிரச்சனை போகிற இதுக்கால போயிடும் என்னென்னா இப்போ இதெல்லாம் குடிக்கிற டேஸ்ட் என்ன இதெல்லாம் குடிக்கிற டேஸ்ட்டோ அதான் சொல்லுங்கள் வெளிநாட்டுக்காரன் வந்து இப்படி பிளா செய்ய சொல்லி போட்டு அவரும் உங்களை மாதிரி வந்து குடிச்சிட்டு நல்லா இருக்கு அவருக்கு தெரியும் தானே ஆரம்பத்தில் குடிச்சாக்களை தெரியும் இதில் குடிச்சா அப்படி டேஸ்ட்டாக இருக்க மாட்டேன் இது ஒரு வாசம் தானே இந்த இதில் இப்போலாம் வாசம் நல்ல வாசம் அடி மற்றது ஆடு ஆடுகள் அதில் முன்னும் அடி கேட்குதுலானே ரஜ்ஜியெல்லாம் ரஜ்ஜியெல்லாம் கட்டி கொண்டு போகிறத அப்போ அதுக்கு தெரியும் மனையமாக தெரியும் இல்லை பார்க்குற வைக்கு அப்போ இதே மாதிரி தான் இது நல்ல வாசம் நிறைய இது பெண்பனை கல் இங்கே குடிச்ச கல் பெண்பனை அதுதான் கல் தரமான கல் இனிப்பு இனிப்பு கூட வாசம் 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 நல்ல வாசமாக இருக்கு அதுதான் நாங்கள் அந்த 1972 சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ ஆரம்பிக்கிறீங்களே அப்போ எனக்கு தெரியாது நான் 73 தான் பிறந்தேன் 72 சங்கம் வந்துட்டு 74 நான் பிறந்தேன் 72 சங்கம் வந்துட்டு அப்போ எங்களோட அம்மா இந்த தகப்பினாக்களும் செய்ய விடாது அப்போ சீவேக்கு எங்களை தெரியாது சின்ன பிள்ளை பள்ளிக்கூடம் படிக்க கேட்கல அப்போ சொல்ல கேள்வி அப்போ சீவி செய்வி வீட்டுக்கு போய் வச்சு விற்கிறாங்க கல்லுகள் சீவி செய்வி முதல் ஆரம்பத்தில் 72 முதல் 72 முதல் பட்டாலும் அப்போ சீவி செய்வி அதை வீட்டுக்கு போய் வச்சு குடிச்சு கொண்டு வந்தால் போல அதாவது சிங்களை என்னம்பராகும் எம்பி அவன் ஒரு மினிஸ்டர் மாதிரி இருந்தான் அப்போ அவரான இந்த இதை பார்த்துட்டு இது சமூக சீரோட ஊடக சமூக சீரோட வேறு பண்ணி வெளியே போட்டு கூப்பிட்றதுனால அந்த இடங்கள்லேயும் போட்டு கொடுத்தது போட்டு கொடுத்தபடியே இப்போ இந்த கூட்டுறவு உண்டு சங்கங்களை உண்டு உருவாக்கி அது மூலமாக தான் இப்போ இந்த கல்லுகளை கொண்டு வர செய்யணும் அதுகளும் இல்லாட்டி சமூக சீரோட உண்மையில இப்போ நம்ம வீட்டில் வச்சு ஒரு வேலை கொடுத்தா
உள்ள பிரச்சனை தான், கட்டாயம் பிரச்சனை. குடிக்கிறவரு தெரியாது, குடிச்சு கொண்டு குடிக்க குடிக்க அவருக்கு ஆசையா இருக்கும். குடிச்சிட்டு வாயில என்ன வருதுன்னா இப்ப இந்த நானும் அவரோட சண்டை பிடிக்க மூணு பிரச்சனை வரும். நானே கொடுத்தாலும் பலதாக்கிற மாதிரி முடிஞ்சுக்கும். இப்ப இதை கொண்டு அங்க கொடுத்தாலும் அங்கே ஆறுதலா குடிச்சு போட்டு இங்க கூட்ட வர கணக்கா வந்துடும். அந்த பிரச்சனை முடியும் தான். இதே வெளிநாட்டுல இருந்து வர வேண்டியா தாங்களோட அரும்பொருள் மற்றது எப்படி நாங்கள் இங்கிருந்து அனுப்பினாலும் இப்படி புலா அனுப்ப மாட்டோம் தான். நாங்கள் பணியில செய்து இப்படி புலா அனுப்ப மாட்டோம். அப்போ இதாகவே குடிக்க ஆசையா இருக்கு. இப்போ பத்து பேர் வந்து சேர்ந்து குடிக்க மச்சா நீ குடி நீ குடியு குடிக்க அதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன பொறுத்தவரையிலே நானே இங்க பிறந்து இப்போ ஒரு 28 வருஷம் ஆச்சு. நானே பிளாவில் இன்றைக்குதான் பிளாவில் கழுகு டேஸ்ட் பண்ணி பிளாவுன்னு உங்களுக்கு தெரியும். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது இது இப்போ தான் இந்த இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்க்கறது. இது நீங்கள் உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்து சுவை இல்லை மாடி வரல இல்லை. இப்போ உடனே ஊற்றி போட்டு வேக சுவையாக கிடக்கிறது இல்லையா. நீங்கள் வந்து இனிப்பு தான் சொல்லி நல்லா கிடக்காண்டு. ஆனால் இது இப்படி ஊற்றி வச்சு கொண்டு இப்படி கதைச்சு 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 கொஞ்சம் குடிக்க குடிக்கத்தான் அது என்ன சுவை வரும் படி அதான் வரும். இது சும்மா எடுத்து வச்சு குடிச்சு போட்டு சுவை சொல்லலாம். ஆறுதலாக தானே அதான் நான் காணொலிக்காடு தானே இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது சரியா அட்டு போகல எங்க பிள்ளா கிடக்குதுன்றது ஒரு ஆசைப்படுது. இதெல்லாமே முன்ன 3 ரூபாய்க்கு இந்த பிள்ளா செய்து விற்கிறவங்க இப்ப 30 ரூபாண்டாலும் பிள்ளா செய்ய ஆள் இல்லை. இரண்டா இந்த பிள்ளாவை செய்து கொண்டு கூப்பிட பச்ச மாட்டா பிடிச்சி வரி வரையெல்லாம் தூள் உள்ள கழிச்சு போட்டு பிடிச்சி அதுதான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கல் மரத்தில் இருக்கிறதே இந்த கல் உள்ள இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு தொழிலாளிக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். சும்மா நான் நார்மலாக கல்லுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையோட விட்டுருவோம். ஆனால் இந்த கல்லுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, ஒரு தொழிலாளிக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடும்ப ரீதியில் சமுதாய ரீதியில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அதுதான் இந்த காணொலியில் காட்டியிருக்கிறோம், எங்களோட காணொலியில் காட்டியிருக்கிறோம். முடிஞ்சவரை காணொலி பிடிச்சிருந்தா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட கருத்து தெரியுங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ இருப்பீங்க, இது இந்த கருத்து சரியா பிள்ளையா, இந்த கருத்தை அவருக்கு தெரிவித்ததுக்கு ஒரு வாழ்த்து இல்லாடி சொல்லுங்கள். அதான் எங்களையும் என்ன சொல்கிறது, நிறைய காணொலிகளை வித்தியாசமான காணொலிகளை புது காணொலிகளை கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.